Dear students, welcome to biology class. In previous video, we have seen about asexual reproduction of plants. Now we are going to see about modification of plant pods. Modification of plant pods la leaf modification irukku, root modification irukku, stem modification irukku. In this video, we are discussing about root modification of plants. Compare the given plants and discuss with your teacher. Singa ஒரு ஃபோர் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன என்ன என்னென்ன இருக்குது, எதனோட மாடிஃபிகேஷன் அப்படின்றத பார்ப்போம். கேரட் பிளான், கிராஸ், அண்ட் தென் ஆனியன் அண்டு பொட்டேட்டோ, ஓகேவா, மேங்கோ. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே என்னது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, இல்லையா. கேர்ஃபுல்லி ரிமூவ் எ ஃப்ரெஷ் கேரட் பிளான் ஃப்ரம் த சாயில். நம்ம கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக வந்து சாயிலிருந்து ரிமூவ் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணோம் எப்படின்னா, அது பார்த்தா என்னது அந்த கேரட்டோ, அந்த கேரட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அதாவது அதுதான் எடிபிள் பார்ட், இல்லையா. லுக் அட் த பார்ட் வி யூஸ்ஃபுல்லி கன்சியூம் இஸ் கேரட் வெஜிடபிள். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெஜிடபிள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா. ஹவர் இட் இஸ் நாட் ஏ அன்ரைப் ஃப்ரூட். ஸோ அது வந்து ஒரு அன்ரைப் ஃப்ரூட் தான், பழுக்காத ஃப்ரூட் தான், இல்லையா. பட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட், ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா டேப் ரூட்டில் இருக்குது, அதாவது ரூட் பிளேஸில் இருக்கு, இல்லையா. வி கேன் சீ தட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் இஸ் ஸ்வாலன். ஸோ அது என்னது அப்படின்னா, அது ஆக்சுவலாக வந்து அது என்னது அப்படின்னா அதுதான் என்னது டேப் ரூட்டு, அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்வாலன் ஆகிருக்கு. டேப் ரூட்னா ஆணிவேன்னு சொல்லுவாங்க, இல்லையா. அதுதான் என்ன ஆயிருக்கு ஸ்வாலன்னா, அது அது ஃபுட் ஸ்டோர் பண்ணி என்லார்ஜ் ஆகிருக்கு, ஓகேவா. இன் திஸ் கேஸ் ஆஃப் கேரட் பிளான்ட், த டேப் ரூட் ஹாஸ் எ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் தென் த யூஸ்வல். ஸோ டேப் ரூட்டோட கேரக்டர்ஸ், அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய வேறு ஃபங்க்ஷன் தான், அதாவது எரக்ட் த சாயிலு அண்ட் தென் ஸ்டோர் ஃபுட், இல்லையா. ஸோ நார்மலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் அந்த டேப் ரூட்டோட ஒர்க்கு. நார்மலி ஈச் பிளான்ட் ஆர்கன் ஒரிஜினலி எவால்வ் டு மீட் சர்டன் நீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு வேலை, இல்லையா, ஒவ்வொரு ஒர்க் அது பண்ணும், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கணும், இருக்கும், இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ரூட்ஸ் எவால்வ்டு ப்ரைமர்லி டு ஆங்கர் த பிளான்ட், ஆல்சோ அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ ரூட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா பிளான்ட ஃப்ரிம்மா வச்சுக்கிறது, அண்ட் தென் என்ன பண்ணணும்னா அப்சர்வ் த வாட்டர் மினரல்ஸ் அண்டு நியூட்ரியன்ஸ், இல்லையா. அது அந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம், எல்லா பாட்டுக்கும் சென்ட் பண்ணுறது தான் அதனோட ஒர்க், இல்லையா. லீவ்ஸ் ஆர் அடாப்டேட்டட் டு ஆப்டிமைஸ் ஃபோட்டோசின்தசிஸ். லீவ்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணுறது தான், இல்லையா, ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸ்டெம்ஸ் எவால்வ் டு ரீச் அவுட் டு சன்லைட், ஆல்சோ சர்வ் டு காண்டாக்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ். ஸோ ஸ்டெம்மோட ஒர்க் என்ன அப்படின்னா ரூட்டில் கிடைக்கக்கூடிய வாட்டரை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட் பாட்டுக்கு, பிளான்ட் பாட் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதனோட ஒர்க்கு. ஹவர் இன் சர்டன் பிளான்ட் ஸ்பீசியஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஹவ் எவால்வ்டு ஃபர்தர் இன் அன்யூஸ்வல் அண்டு சர்ப்ரைசிங் வேஸ் டு மீட் சர்டன் அதர் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். ஸோ சில பிளான்ஸ் வந்து என்ன பண்ணால் சில ஸ்பீசிஸில் சில டிஃப்ரெண்ட் ஒர்க், அதாவது அன்யூஸ்வல், ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெம் வந்து வாட்டர் கண்டென்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லீவ்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது, இதுதான் அதனுடைய நார்மல் ஒர்க்கு. சில ஸ்பீசஸில் வந்து என்ன பண்ணணும்னா அன்யூஸ்வல், அதாவது ஒரு சம் ஸ்பெசிஃபிக் ஒர்க் செய்யும், ஓகேவா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ தன்னோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்காக என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த பிளான்ட் பார்ட்ஸ், இல்லையா. இன் சம் பிளான்ட்ஸ் ரூட் ஸ்டெம் அண்டு லீவ் சேஞ்ச் த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு பெர்ஃபார்ம் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் இதழ் ஃபங்க்ஷன். ஸோ அதர் ஃபங்க்ஷனு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், இதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கும். லீஃபாக இருந்தாலும் சரி, ரூட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெம்மாக இருந்தாலும், சம் ஸ்பீசஸில் மட்டும், எல்லா ஸ்பீசஸில் கிடையாது, சம் ஸ்பீசஸில் மட்டும், ஓகேவா. திஸ் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன். இந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, இல்லையா. வாட் அப்பியர் அஸ் த லீஃப் ஆஃப் காக்டியார் ஆக்சுவலி தர் ஸ்டெம், அண்ட் வாட் அப்பியர் அஸ் ஸ்பைன் ஆன் த தேர் ஆக்சுவலி லீஃப். ஸோ நம்ம காக்டஸ் பார்க்குறோம் இல்லையா, கள்ளிச்செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த ஸ்டெம் என்ன அந்த லீஃப் இருக்கு இல்லையா,
அந்த லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா ஸ்டெம்மு. அதில் ஸ்பெயின் சொல்லுவாங்களே முள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா லீஃப். புரியுதா? அதாவது காக்டிங்கிறது கள்ளி செடின்னு சொல்கிறது, அங்கே லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலாக வந்து என்னது அப்படின்னா அது ஸ்டெம்மு தான் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, லீஃப் மாதிரி மாடிஃபைட் ஆகிருக்கு. அதேமாதிரி அந்த லீஃப் தான் அங்கே நீடில்ஸாக அதாவது ஸ்பைனாக மாடிஃபைட் ஆகிருக்கு. புரியுதா? இட் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டெசர்ட் ஏரியாவில் இருக்கக்கூடியது இல்லையா, அங்கே வாட்டர் ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்கும். அதனால் என்னாகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி அடாப்டேஷன் வந்து அந்த காக்டி பிளான் வந்து வச்சுருக்கும் இல்லையா. ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பர்ஃபார்ம்ட் பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஸ்டெம் பார்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில பிளான்ட்ல ஸ்டெம் பாட்டில் கூட வந்து நடக்கும், இந்த காக்டெயிலில் நடக்கும், அதாவது இந்த காக்டெயில் பிளான்ல நடக்கும். ஓகேவா? இந்த லெசன் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸை மட்டும் பார்க்குறோம். ரூட்ஸ் ஃப்ரம் ஸ்டோரேஜ், அதாவது மாடிஃபிகேஷன்லேயும் ஒவ்வொரு வேக்கும் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குன்னு சில மாடிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்குது, அது ரூட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லுக் அட் த ரேடிஸ், டர்னிப், பீட்ரூட் அண்ட் கேரட். நம்ம சாப்பிடக்கூடிய டெய்லி சாப்பிடக்கூடிய ரேடிஸு, டர்னிப்பு, பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆல் ஆர் க்ரோ அண்டர் த சாயில். இதெல்லாம் எங்கேருந்து வருது, சாயிலிருந்து தான் வருது இல்லையா. அஸ் சூன் அஸ் யூ பிளக் இட் ஃபார்ம் த க்ரௌண்ட் இஃப் யூ வாஷ் தெம் ஜென்டலி யூ வில் நோட்டீஸ் ஸ்மால் ரூட்ஸ் டேங்கிளிங் ஃப்ரம் தேர் சர்ஃபேஸ். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் இருக்குல்லையா கேரட் ரூட் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அதில் ஸ்மால் ரூட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே சின்ன சின்ன ரூட்ஸ் வந்து அதில் அரைஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆல் திஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃபேக்ட் இன் ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அது எல்லாமே என்னது, அதெல்லாம் வெஜிடபிளில் அது என்னது ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான். ஓகேவா? இன்ஸ்டியூட் ஆஃப் தின் ஸ்லெண்டர் ரூட்ஸ் இன் கேஸ் ஆஃப் சச் பிளான்ஸ் த ரூட் ஹாவ் பிகம் எ பிளேஸ் டு ஸ்டோர் ஃபுட் ப்ரொடியூஸ் பை தம். ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லெண்டர் ரூட்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரூட்ஸில் ஃபுட்டை வந்து என்ன ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுது அது கொஞ்சம் என்ன பல்கியாக இருக்குது, பல்கியாக இருக்குது இல்லையா. ஹென்ஸ் தே ஆர் திக் அண்ட் ஸ்வாலன். ஸோ அந்த ரூட் வந்து திக்காகவும் ஸ்வாலனாக இருக்குது, பல்ஜியாக இருக்கும் இல்லையா. ஒன் கேன் நோட்டீஸ் தட் த டேப் ரூட் ஆஃப் ரேடிஸ் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஸ்பெண்டில். ஸோ ரேடிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெண்டில் ஷேப்பில் இருக்கும், ஸ்வாலன் இன் த மிடில் அண்ட் டேப்பரிங் எ போத் எண்ட். அந்த ரேடிஸ் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ரீஜனில் நல்லா இப்படின்னு பஃப்னு இருக்கும், அண்ட் தென் மேலே என் மேலே டாப்லேயும் கீழே போத் எண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பரிங் அளவு சரிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சச் டைப் ஆஃப் மாடிஃபைட் ரூட்ஸ் கால்டு ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்ஸ், எக்ஸாம்பிள் ரேடிஸ். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்டு, எக்ஸாம்பிள் ரேடிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு at time like in the case of turnip and beetroot the tap root can acquire the safe of top. so they எப்படி இருக்கும் அப்படின்னா டாப்ல பல் அதாவது கொஞ்சம் என்ன அப்படி இருக்கும் ஸ்வாலன் ஆகிருக்கும். தட் இஸ் ஸ்பெரிக்கல் அட் த பேஸ் டேப்பரிங் ஷார்ட்லி டுவோர்ஸ் த எபிக்ஸ். மேலே வந்து ரவுண்டாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஸ்வாலன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் திடீர்னு என்ன பண்ணும் அதனுடைய பேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து என்ன பண்ணும் டேப்பரிங் ஆகிருக்கும், அது எப்படி கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தே ஆர் கால்ட் அஸ் டேப் ஷேப்டு ரூட். இதுக்கு என்ன பேர்னா டேப் ஷேப்டு ரூட்னு பேர். இந்த கேஸ் ஆஃப் கேரட் இந்த ஷேப் இஸ் கோனிக்கல். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோனிக்கல் அப்படின்றது. ப்ராட் அட் த அபெக்ஸ் அண்ட் டேப்பரிங் கிராஜுவலி டுவோர்ஸ் த பேஸ் அண்ட் சச் மாடிஃபைட் ரூட்ஸ் ஆர் கால்ட் கோனிக்கல் ஷேப் ரூட். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கோனிக்கல் ஷேப் அப்படின்றது. அபெக்ஸில் வந்து ப்ராடாகவும் அண்ட் தென் பேஸில் வந்து அப்படியே டேப்பரிங், அதை கீழே வர வர எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பரிங்காகவும் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோனிக்கல் ஷேப் ரூட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேரட். ஓகேவா? ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிறது சுகர் கேனில் பார்த்துருக்கலாம், சுகர் கேன், மைசு இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அட்வென்டியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுது. அட்வென்டியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த நோட்ஸ் இன் த கிளஸ்டர் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மோட கிளஸ்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் வந்து அரைஸ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்டில்ட் ரூட்டுன்னு பேர். திஸ் ரூட்ஸ் ஆர் கால்ட் ஸ்டில்ட் ரூட் விச் கிவ்ஸ் த அடிஷ்னல் சப்போர்ட். இந்த பிளான்ட் வந்து ஸ்டெம் வந்து என்ன பண்ணாது, கீழே விழாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், கிவ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட். ஓகேவா? நம்ம என்ன சுகர் கேனில் பார்த்துருக்கலாம். அண்ட் தென் கிளைம்பிங் ரூட்ஸ் இன் பீட்டில் அண்ட் பிளாக் பெப்பர்
நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ் பியர் ரூட் விச் ஹெல்ப் இன் கிளைம்பிங். ஸோ கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது பிளாக் பேப்பரில் பேட்டரியில் நம்ம இடத்துல என்ன பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் என்ன பண்ணணும்னா நோடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டெம்மோட ரெண்டு நோடு அந்த ஸ்டெம் போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நோட்ஸ் அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரெண்டு நோடுக்கு பிட்வீன் பிளேஸ் இருக்கிறது தான் இன்டர் நோட்ஸ் இல்லையா. அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்பியர் ஆகிருக்கும், அதாவது அப்படியே ரைஸ் ஆகிருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கிளைம்ப் அந்த பிளான் வந்து என்ன பண்ணுன்னா கிளைம்பிங் ஆகிறதுக்கு, அதாவது சுற்றி படறதுக்காக, அது அப்படியே ஏறி ஏறி படறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கிளைம்பிங் ரூட்ஸ்ன்னு பேர். ஓகேவா? ஏ ரூட் க்ரோவிங் ஃப்ரம் ஏ லொக்கேஷன் அதர் தேன் த அண்டர் கிரவுண்ட் சச்சஸ் ஃப்ரம் ஏ ஸ்டெம் ஆர் லீஃப் கால்டு அட்வென்ச்சியஸ் ரூட். இந்த அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட், அதை ரூட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் தான் வந்து வரும் இல்லையா. ஸோ அதை இல்லாமல் அது இல்லாமல் லீஃப்லேயோ ஸ்டெம்மிலேயோ அரைஸ் ஆகிருந்துச்சு அந்த ரூட் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருனா அட்வென்டியஸ் ரூட். அதாவது ரூட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லேண்ட் போர்ஷனில் தான் இருக்கும் இல்லையா, சாயில் தான் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். அது இந்த லொக்கேஷனில் இல்லாமல் ஸ்டெம்லேயோ அல்லது லீஃப்லேயோ வந்து ரூட் அரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ரூட்டு அட்வென்டியஸ் ரூட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அவிசீனியா இஸ் எ ட்ரீ விச் க்ரோஸ் இன் மேங்க்ரோவ் ஆர் ஸ்வாம்ஸ். மேங்க்ரோவ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்சி சாயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் என்ன அவிசீனியா ட்ரீன்னு சொல்லுவாங்க. த ஹேவ் ரூட்ஸ் விச் ஆர் சீன் எபோவ் த கிரவுண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். எப்பயுமே ரூட் எப்படி இருக்கும் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த மார்சி சாயில் இருக்கக்கூடிய அவிசீனியா பிளான்ட்டோட ரூட்ஸ் என்ன என்ன ஆகும் அப்படின்னா எபோவ் த கிரவுண்டில் இருக்கும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா த பர்பஸ் ஆஃப் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கேசியஸ் எக்ஸாம் அங்கே வந்து ஓட்டு நிறைய இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அது ஓட்டு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் ரூட் வந்து என்ன பண்ணால் எபோவ் த கிரவுண்டில் என்னென்னா க்ரோ ஆகிருக்கும். திஸ் ரூட்ஸ் ஆர் எரெக்ட் பிக் லைக் ஸ்ட்ரக்சர் வித் நியூமரஸ் ஃபோர்ஸஸ் தேர் த்ரோ விச் த சர்க்குலேட்ஸ். ஸோ அங்கே என்ன பண்ணணும்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரீஜனாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் அதில் இருக்கும், ஃபோர்ஸஸ் வந்து அதில் இருக்கும். எதுக்கு அப்படின்னா திஸ் ரூட்ஸ் ஆர் கால்டு ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் நிமட்டோ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஓட்டுவை என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணிவிட்டு CO2 வெளியே அந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த பிளேஸில் நடக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் இந்த பிளான்ட் தான் அபிசீனியா அப்படிங்கிறது. மார்ஸ் அதாவது ஓஷனு சி ஓரத்தில் இருக்கு இல்லையா, அந்த மார்சி சாயில் ஸ்வாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி த டூயினோ வாண்டா இஸ் அன் எபிபயட்டிக் பிளான்ட். வாண்டாங்கிறது தொற்று தாவரம்னு பேர், அதாவது மேலே தொட்டிகிட்ருக்கு இல்லையா, பிளான்ட் மேலெல்லாம் தொட்டிகிட்ருக்கு இல்லையா, அந்த மாதிரி தாவரத்துக்கு பேர் எபிபயட்டிக் பிளான்ட் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வாண்டா விச் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ், ட்ரீஸில் தான் இருக்கும். த வெலாமன் டிசு பிரசன்ட் இந்த எபிபயட்டிக் ரூட் அப்சர்வ் த மாய்ச்சர் டு பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த எபிபயட்டிக் பிளான்ட்டாக இருக்கக்கூடிய வாண்டாவில் என்ன இருக்கும் அப்படின்னா வெலாமன் டிசு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இதில் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ அது அங்கே அது லீஃபில் இருக்கக்கூடிய க்ரீன் பிக்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூட் ஃபார் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வேறு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் மே ஆல்சோ டு பர்ஃபார்ம் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் காஸ்டோரியா ஆர் சக்கிங் ரூட்ஸ். சக்கிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன தான் உறிஞ்சு வேர்னு சொல்லுவாங்க. ஆர் ஒன் சச் எக்ஸாம்பிள் கஸ்கூட்டா ஆர் பேரசைட் பிளான்ட். பேரசைட் மீன்ஸ் டிபெண்டிங் சம் பிளான்ஸ் டிபெண்டிங் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் அதர் ஹோஸ்ட் செல்ஸ், தட் இஸ் கால்டு பேரசைட் பிளான் சொல்லுவாங்க. வேறு ஒரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அதுதான் வந்து என்னதுன்னா பேரசைட் பிளான்ட் அப்படிங்கிறது. கிளைம் த ட்ரீஸ் அண்ட் அதர் வெஜிடேஷன் அண்ட் யூஸ் த ஹோஸ்டோரியல் ரூட்ஸ் டு பெனிட்ரேட் த டிஷ்யூ ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் அண்ட் சக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தெம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கஸ்கூட்டா பிளான்ட் அப்படிங்கன்னா ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டோட என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணிட்டு இருக்கும், அதாவது கிளைம்ப் ஆகும். அந்த ட்ரீஸில் கிளைம்பாயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய வெஜிடேஷன் அந்த ஹோஸ்டோரியல் ரூட்ஸ் வச்சு இருக்கு இல்லையா, அந்த சக்கிங் ரூட்ஸ் அந்த கஸ்கூட்டாவில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா பெனிட்ரேட் பண்ணும். பெனிட்ரேட் மீன்ஸ் புட் அ ஸ்மால் ஹோல் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட்டில் ஹோல் பண்ணிவிட்டு, அதாவது துளை
போட்டுட்டு என்ன பண்ணுன்னா சத்த நியூட்ரியன்ஸ்க்கு வந்து அந்த ஹோஸ்டல் ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து அந்த நியூட்ரிஷனை என்ன பண்ணுன்னா சப் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் பாரசிட்டிக் பிளான்ட் தட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ஸ் ஃபார் நியூட்ரியன்ஸ். ஸோ எதை நம்பி தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ஸை நம்பி தான் இந்த கஸ்குட்டா பிளான்ட் இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பாரசிட்டிக் பிளான்ட்ங்கிறது வேற ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டை நம்பி இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் தான் என்ன பண்ணால் பாரசிட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை என்ன பண்ணும், சக் பண்ணிக்கும், ஓகேவா? ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.